ஓம் சாந்தி. அமிர்த வேளையில் தினமும் புது புது அனுபவங்கள் செய்யுங்கள். எப்படி நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு விஷயத்தின் ஆழத்தில் செல்கிறீர்களோ, அதே போல ஒவ்வொரு குணத்தின் அனுபவத்தின் ஆழத்தில் செல்லுங்கள். எவ்வளவு ஆழத்தில் செல்வீர்களோ அவ்வளவு ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை செய்யக்கூடும். சாந்த சொரூபத்தின் அனுபவம் தினமும் செய்கிறீர்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் பல்வேறு புதுமையான அனுபவங்களை செய்யுங்கள். புதிய அனுபவம் எப்பொழுது ஆகும் என்றால் ஏகாந்தவாசி ஆகும் பொழுது. ஏகாந்தவாசி என்றால் சதா ஸ்தூல ஏகாந்தத்துடன் கூடவே ஒருவரின் அனுபவ ஆழத்தில் சதா இருப்பது. இன்று புதிய அனுபவம் செய்து மற்றவர்களுக்கும் செய்திக்க வேண்டும் என்று சதா நினையுங்கள். பிறகு அமிர்த வேலை அமருவதில் கூட மிகுந்த ஆர்வம் ஏற்படும். இல்லாவிட்டால் அப்பொழுது சோம்பலின் அலைகள் வந்து விடுகின்றன. எங்கு புதிய பொருள் கிடைக்கிறதோ அங்கு சோம்பல் ஏற்படுவதில்லை. மேலும் எங்கு அதே விஷயங்கள் இருக்கின்றனவோ அங்கு சோம்பல் வர ஆரம்பிக்கிறது. வெளிநாட்டினருக்கு எப்படி விதவிதமானவை பிடித்திருக்கிறது? எப்படி பிக்னிக்கில் இனிப்புகளின் கூடவே கார பண்டங்களும் தேவை, பின் இனிப்பு பண்டங்களும் தேவை. அதே போல் அனுபவம் செய்ய அமரும் பொழுது நாம் பிக்னிக் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நினையுங்கள். பிக்னிக் என்ற வார்த்தை கேட்டதுமே சோம்பல் ஓடி போய்விடும். பொதுவாக உங்களுக்கு பிக்னிக் செய்வது, வெளியில் செல்வது பிடித்திருக்கிறது. ஆக வெளியில் சென்று விடுங்கள். சில சமயம் பரந்தாமத்தில் சென்று விடுங்கள், சில சமயம் சொர்க்கத்திற்கு சென்று விடுங்கள், சில சமயம் மதுபனருக்கு வந்து விடுங்கள், சில சமயம் லண்டன் சென்டருக்கு சென்று விடுங்கள், சில சமயம் ஆஸ்திரேலியா போய் சேர்ந்து விடுங்கள். விதவிதமாக இருப்பதால் ரமணீகரமான தன்மையில் வந்து விடுவீர்கள். அமிர்த வேலை சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பதற்காக விதவித அனுபவங்கள் செய்து கொண்டே இருங்கள். சில சமயம் ஞானம் நிறைந்தவர்களாக அனுபவம் செய்யுங்கள், சில சமயம் அன்பு சொரூபத்தின் அனுபவம் செய்யுங்கள். இவ்வாறு பல்வேறு நிலைகளின் அனுபவத்தில் இருப்பதால் ஒன்று அனுபவம் அதிகரித்து கொண்டே போகும், இரண்டாவது நினைவில் அவ்வப்பொழுது ஏற்படும் சோம்பல் அல்லது களைப்பு அதுவும் வராது. எனவே தினமும் பல்வேறு நிலைகளின் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். சில சமயம் கர்மாதீத் நிலை, சில சமயம் பரிஷ்டா ரூபம், சில சமயம் ஆன்மீக உரையாடலின் அனுபவம் செய்யுங்கள், சில சமயம் சேவாதாரியாகி சூக்ஷ்ம ரூபத்தில் பலம் வாருங்கள். இதே அனுபவத்தை நிரந்தரமாக முன்னேற்றிக் கொண்டு